நானும் கடந்த 2 நாட்களாக குருந்தருளில் கண்டுபிடிக்கப்பட்ட 8 படை கொண்ட இந்த வட்டக்கல், பல்லவர் காலத்துக்குரிய சிவலிங்கம் என்று ஒரு சாராரும், இன்னொரு சாரார் அனுராதபுர காலத்தில் இருந்த யூகத்தம்பத்தினுடைய பாகம் என்றும் கூறுகின்றார்கள். இந்த பத்திரிகைகளில் இந்த செய்தி வெளிவருவதற்கு முன்னரே குருந்தலூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்களும் எனக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துள்ளது. அவற்றுள் இந்த 8 படை கொண்ட சிவலிங்கம் போன்ற வடிவமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே இந்த அகழ்வாய்வில் அந்த 8 படை கொண்ட தூண் முழுமையாக வெளிவந்ததா என்று பார்க்கின்ற பொழுது அது உடைந்த ஒரு தூணின் பாகமாகத்தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டபொழுது இதனுடைய மிகுதி பாகம் கீழே மண்ணுக்குள் புதையுண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே ஒரு சமய இந்து சமயம் சார்ந்தவர்கள், அதிலே அதிக ஈடுபாடு கொண்டவர்கள், புலமை உள்ளவர்கள் இதுவரை கிடைத்திருக்கின்ற 8 பட்டை கொண்ட பாகத்தை ஒரு சிவலிங்கமாக சொல்வதில் அவர்களுக்குள்ள ஆர்வம் ஒரு காரணம் என்றே நான் கருதுகின்றேன். அதாவது வேறு ஆதாரங்கள் அதனுடன் இணைந்த பாகங்கள் இல்லை என்று கருதுகின்ற பட்சத்தில் அவற்றை ஒரு சிவலிங்கமாக அவர்கள் உரிமை கொள்வதில் ஒரு வகை நியாயத்தன்மை உண்டு. ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் இந்த சிவலிங்க இந்த தூணினுடைய மிகுதி பாகம் நீண்ட அளவு நீளம் கொண்ட ஒரு தூண் மண்ணுக்குள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு கூறப்படுவது உண்மையானால் இவற்றை 8 பட்டை கொண்ட சிவலிங்கம் என்று சொல்வதா அல்லது பௌத்த ஆலயத்தில் இருக்கின்ற யூகத்தம்பம் என்பதா என்பது எதிர்கால ஆய்வில் உறுதிப்படுத்த வேண்டும். ஏனெனில் இந்த 8 படை கொண்ட தூண் என்பது இந்து கோவில்களிலே லிங்கமாக பயன்படுத்தப்படுவதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. அது நண்பர் திருச்செல்வம் கூறியது போல பல்லவர் காலத்தில் இருந்து அவ்வாறான லிங்கங்கள் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் 8 படை கொண்டதாக ஒரு நீண்ட தூண் ஏறத்தாழ 20 அடிக்கு மேல் இருக்குமாக இருந்தால் அது போன்ற தூண்கள் ஒரு அதாவது புத்தருடைய நினைவாக அவருடைய எலும்பு அவர்களுடைய மயிர் அல்லது பல்லு என்பவற்றை வைத்து அதன் மேல் கட்டப்பட்ட ஒரு நீண்ட உயரமான தூணாக அது பௌத்த தூவிகளிலே காணப்படுகின்றது. ஆகவே ஒரு முழுமையான அகழ்வாராய்ச்சி செய்து இந்த 8 படை கொண்ட தூணின் முழுமையான பாகம் நீளமாக உண்மையான பாகம் கிடைக்கும் வரை இது எந்த ஒரு மதத்துக்குரியவை என்று உறுதியாக கூற முடியாது. இரண்டாவது, இந்த குருந்தலூர் என்பது வெறுமனவே பௌத்த ஆலயங்களுக்குரிய இடமாக மட்டுமில்லை, அங்கு இந்து ஆலயங்களின் அழிபாடுகளும் காணப்படுகின்றது. குறிப்பாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இது ஒரு தமிழ் மக்களால் பரந்து வாழ்ந்த இடம் என்பதற்கு பாலி இலக்கியங்கள் சிங்கள இலக்கியங்களிலும் பல ஆதாரங்கள் உண்டு. 13ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் கிமு 1ஆம் நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் குருந்திகம என்ற பெயரில் பாலி இலக்கியங்கள் இவ்விடத்தை குறிப்பிட்டு அந்த இடங்களிலே இருந்த கிமு 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பௌத்த ஆலயத்தை 6ஆம் நூற்றாண்டில் அத்திரபோதி 11ஆம் நூற்றாண்டில் 1ஆம் விஜயபாகு போன்றவர்களாலே திருத்தப்பட்டதாக மீளுருவாக்கப்பட்டதான குறிப்புகள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பௌத்த ஆலயங்களுக்கு முன்பாக அங்கு அந்த பிரதேசத்திலே தென்னிந்தியா குறிப்பாக தென் தமிழகத்தை ஒத்த பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உண்டும் அந்த பெருங்கற்கால மையங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்தம் சார்ந்த பிராமி கல்வெட்டுக்களிலே தமிழர்கள் பற்றி தமிழ் பேர்கள் பற்றி தமிழ் இடப்பெயர்கள் பற்றி
தமிழ் வணிகர்கள் பௌத்த சங்கத்துக்கு, பௌத்த துறவிகளுக்கு கற்படுக்கை, குகை, குளம், கால்வாய் போன்றவை தானமாக வழங்கியது பற்றிய செய்திகளும் காணப்படுகிறது. ஆகவே ஒரு தென்னிந்திய தென் தமிழக பெருங்கற்கால பண்பாட்டு வழிவந்தவர்களால் இந்த பௌத்த மதத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களிலே தமிழர்களும் அடங்குவர் என்பதற்கு பிராமி கல்வெட்டுக்கள் மட்டுமன்றி பாலி இலக்கியங்களிலே நிறைய ஆதாரங்கள் காணப்படுகிறது. ஆகவே இந்த வன்னி பிறப்பிறப்பை பொறுத்தவரை, குறிப்பாக நீங்கள் கேட்கின்ற குறுந்தலூரை பொறுத்தவரை, அங்கே பௌத்தமும் இருக்கின்றது, இந்து மத வழிபாடுகளும் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், 1870களிலே பெல் என்பவர் இந்த குறுந்தலூர் பிரதேசத்துக்கு சென்று ஆய்வு நடத்திய பொழுது, தான் பௌத்த வழிபாடுகளுடன் இந்து ஆலயங்களையும், இந்து ஆலயங்களிலே தமிழ் சாசனங்களையும் அவற்றின் வழிபாடுகளையும் கண்டதாக குறிப்பிடுகின்றார். 1905களிலே பெல் என்ற தொல்லியல் அறிஞர்களால் இந்த இடத்திலே பௌத்த இந்து ஆலயங்களின் வழிபாடுகள் இருந்ததற்கு ஆதாரங்கள் உண்டு. லூயிஸ் என்ற அறிஞர் மனுவல் ஆஃப் வன்னி டிஸ்ட்ரிக்ட் என்ற நூலிலே இந்த இடத்திலே பௌத்த சின்னங்களுடன் இந்து ஆலயத்திற்குரிய வழிபாடுகளும், நந்தியின் உருவத்தை உடைந்த நந்தியையும் கண்டதாக கூறுகின்றார். எங்களுக்கு பெருங்கற்காலம் தொட்டு 13ஆம் நூற்றாண்டு வரை குறுந்தலூர் ஒரு முக்கிய வரலாற்று இடமாக இருந்ததற்கு பாலி சிங்கள இலக்கியங்களிலும் பிராமி கல்வெட்டுகளிலும் சான்றுகள் காணப்படுகின்றன. ஆனால் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைந்ததன் பின்னர், புலனறுவை ராசதானியும் மக்களும் தென்னிலங்கை நோக்கி புலம்பெயர்ந்ததன் பின்னர், வன்னி பெருநிலப்பரப்பில் உள்ள பெரும்பாலான இடங்கள், குறிப்பாக பதவியார், திருகோணமலை, மன்னாரப்பட்டினம், மன்னார், மாதோட்டம், இலுவக்கடவை, கூனாவில் குறுந்தல் குளம் முதலான இடங்கள் தமிழர் சார்பாக ஆட்சி நடத்திய கலிங்கமாகன் தலைமையிலும், அவனை தொடர்ந்து சாகவன் தலைமையிலான அரசு காலத்திலும், அவர்களுடைய இராணுவ பாதுகாப்பு அரண்களாக இருந்த முக்கிய இடங்களில் ஒன்றாக குறுந்தலூர் காணப்பட்டது. ஆகவே கலிங்கமாகன் வந்து ஒரு பௌத்த சிங்கள மக்களுக்கு எதிராக புலனறுவையில் ஆட்சி செய்ததனால தான் சிங்கள மக்களும் சிங்கள ராஜதானியும் தெற்கு நோக்கி நகர்ந்ததனால், அவனுடைய ஆதிக்கம் நிலவிய வன்னி பெருநிலப்பரப்பில், குறிப்பாக குறுந்தலூரில் ஒரு பௌத்த ஆலயங்கள் கலிங்கமாகன் சாகவன் ஆட்சி தோன்றியிருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இது ஒரு 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் குறுந்தலூரில் பௌத்த ஆலயங்கள் இருந்திருக்கலாம், அவற்றின் வழிபாடுகள் இருந்திருக்கலாம். அவரது அந்த பௌத்த மதம் தமிழ் மக்களுக்குரியதா சிங்கள மக்களுக்குரியதா என்பது இந்த பௌத்த வழிபாட்டுடன் கிடைக்கின்ற கல்வெட்டுக்களை கொண்டுதான் உறுதி செய்ய முடியும். ஆகவே அதுவரை நாங்கள் குறுந்தலூரில் உள்ள பௌத்த ஆலயம் ஆருக்குரியது என்பதை கூறுவது கடினம். ஆனாலும் 13ஆம் நூற்றாண்டில் இருந்து குறுந்தலூருடைய வரலாறு தமிழ் மக்களோடு தொடர்பு படுத்தி அதிகம் பேசப்படுவதனால், குறுந்தலூரில் 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரும் இந்து கோவில்கள் தோற்றம் பெற்றிருக்க வாய்ப்பு உண்டு. அத்தகைய ஒரு வரலாற்று நினைவு தான் பிற்காலத்திலே அந்த இடத்திலே ஐயனாரை நினைவுபடுத்தி ஆலயம் வழிபடுவதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஆகவே சமகால சர்ச்சையில் நான் ஆதாரங்களின்றி ஒரு உறுதியான முடிவை கூற முடியாவிட்டாலும், குறுந்தலூரில் இந்து மதம் சார்ந்த ஆலய வழிபாடுகளும் பௌத்த மதம் சார்ந்த ஆலய வழிபாடுகளும் இருக்கும் என்பது என்னுடைய உறுதியான கருத்தாகும். நீங்கள் புலனறுவை ராசதானியை பார்த்தால் அங்கே இந்து ஆலயங்களும் உண்டு, பௌத்த ஆலயங்களும் உண்டு. அந்த பௌத்த ஆலயங்களை அமைப்பதிலே தமிழ் கலைஞர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள், இந்து ஆலயங்களை அமைப்பதிலே சிங்கள கலைஞர்கள் பங்கெடுத்துள்ளார்கள். இது மத ஒருமைப்பாடு அங்கே இருந்ததன் விளைவாக அந்த நிலை அங்கு ஏற்பட்டது.
அதற்கு முன்னோடியான ஒருமைப்பாடு குருந்தனூரிலும் கலமரபிலும் இருந்திருக்கலாம். ஆகவே குருந்தனூரில் மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாய்வு முழுமையாக நிறைவு செய்யப்படும் போதுதான் இங்கு காணப்பட்ட அழிபாடுகள் இந்து கோவில்களுக்குரியதா பௌத்த கோவில்களுக்குரியதா, பௌத்தம் கோவில்கள் சிங்கள மக்களுக்குரியதா அல்லது தமிழர்களுக்குரியதா என்பதை ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும்.